Papu, Varmida, Introduction to Square Numbers, 8th Standard portion la irukka book la, Introduction to Square Numbers, first chapter la. Okay, topic number 1.6 appdin nenikiren, so paathukonga. Square numbers appdina nama edha solluvonda, inda perliye irukudhu ungalukku. First of all, square appdindra oru irukku, vaarthai irukku, correct ah? So square appdina edutha odane oru square shape varuvinga. அந்த ஸ்கொயரோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ஞாபகம் வருது என்னன்னா, ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி ஞாபகம் வரும். ஆல் ஃபோர் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அண்ட் இதுலயே கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் போனோம் அப்படின்னா, ஏரியா ஆஃப் அ ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபார்முலா படிப்பீங்க, கரெக்டா? இந்த ஸ்கொயர்னுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது. இதுக்கு நீங்க என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த சைடனுடைய வேல்யூ எடுப்பீங்க, கரெக்டா? இந்த சைடினுடைய வேல்யூ நம்ம ஜெனரல் எக்ஸ்பிரஷன் என்ன கொடுப்போம், ஏ அப்படின்ற ஒரு அளவை கொடுப்போம். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நம்பர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சைடினுடைய வேல்யூ 2 சென்டிமீட்டரா இருக்கலாம், இல்ல 20 சென்டிமீட்டரா இருக்கலாம், 200 சென்டிமீட்டரா இருக்கலாம், வாட் எவர் மேபி, கரெக்டா? சோ அப்ப ஜெனரலான ஒரு இது கொடுக்குற ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, ஏ அப்படின்ற இந்த வேரியபிள் கொடுக்குறோம்னா, இந்த சைடும் நமக்கு என்னதுதான், ஏவே தான். ஏன், ஒரு ஸ்கொயரோட சைடு வந்து ஈக்குவலா தான் இருக்கும், அந்த ஃபோர் சைட்ஸுமே உங்களுக்கு ஈக்குவலா தான் இருக்கும். அண்ட் இந்த ரெண்டு பராமீட்டர் தான் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம். எதனால அப்படின்னா, ஏரியாவோட ஃபார்முலா எப்படி நம்ம எடுப்போம், லென்த் இன்டு பிரெத், ரெண்டு டைமென்ஷனை கன்சிடர் பண்ணுவோம், கரெக்டாடா? லென்த் இன்டு பிரெத். ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்தாலும் அதே தான். பட் ஒரு விஷயம் என்னன்னா, ரெக்டாங்கிள் லென்த்தும் பிரெத்தும் இது ரெண்டுத்தினுடைய அளவும் மெஷர்மெண்ட்ஸும் மாறும், இட் சேஞ்சஸ், கரெக்டா? சோ அதனால ஸ்கொயர் அப்படின்றப்போ லென்த் இன்டு பிரெத் இதே ஃபார்முலா தான். பட் நமக்கு எப்படி வேல்யூ வரும், ஒரே நம்பர் ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ ஏ இன்டு ஏ, அதாவது ஏ ஸ்கொயர் அப்படின்னு இந்த ஃபார்முலா படிப்போம். சோ இந்த இடத்துலயே நமக்கு ஸ்கொயர் பத்தின இன்ட்ரோடக்ஷன் இந்த ஃபார்முலாலே வந்திருக்கும். சோ புதுசா, ரொம்ப புதுசா ஒரு கான்செப்ட் படிக்கிறோம்லாம் இல்லடாமா. சோ ஏ இன்டு ஏன்றத நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏ ஸ்கொயர் வென் தி சேம் நம்பர் இஸ் மல்டிப்ளைட் பை இட் செல்ஃப், கரெக்டா? இங்க பாருங்க, இங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருப்போம், ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு ஒரு ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா என்ன பண்றோம், நம்பர் இன்டு நம்பர், அதாவது வெவ்வேறு நம்பர் கிடையாது, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கிடையாது, சேம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதனுடைய அளவு 4 அப்படின்னா, இந்த அளவும் என்னவா தான் இருக்கும், 4 அப்படின்றதா தான் இருக்கும். சோ லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறப்ப நமக்கு என்ன ஆகும், 4 இன்டு 4. சோ அதை ரெப்ரசென்ட் பண்றது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா, 4 ஸ்கொயர். நிறைய பேர் இந்த ஸ்கொயர் அப்படின்னே அடிஷனுக்கு போயிடாதீங்க. 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 இன்டு 4, 4 மல்டிப்ளைட் பை 4, சரியாடா? ஓகேவா? சோ இங்க பாருங்க, ஒரு ஸ்கொயர் எடுக்கிறோம், கரெக்டா? இதனுடைய இது 1, இங்க ஒரு 1, கரெக்டா? இப்படி எடுக்கிறோம்னா 1 ஸ்கொயர். இந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 1 ஸ்கொயர். ஈக்குவலா இருக்கும் இந்த சைடும், நீங்க வெர்டிக்கல் சைடு ஹரிசான்டல் சைடு செக் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். இப்ப இங்க 2 செல்ஸ் இருக்குதா, 1 2, இங்க 2 செல்ஸ் இருக்கா, 1 2. நீ எந்த சைட் பாத்தீங்கனாலும் அதே 2 செல்ஸ் தான் வரும். சோ நம்ம 2x2 அப்படின்னு கூட ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மேட்ரிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 2x2, இல்ல அப்படின்னா விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். சோ இந்த சைட் 2, இந்த சைட் 2. இப்ப இதனுடைய ஏரியாவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 இன்டு 2, கரெக்டா? 2 மல்டிப்ளை பை 2, தி சேம் நம்பர், ரெண்டு டைம் இப்படி மல்டிப்ளை ஆகுறதுதான். சோ நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், 2 ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம், கரெக்டா? சோ இப்படி ஒவ்வொரு நம்பரையும் நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆயிருக்கு, என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் டு ஸ்கொயர் நம்பர்ஸ்ல படிக்க போறோம். ஓகேவாடா? சோ ஸ்கொயர் அப்படின்னா உடனே உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது அந்த ஷேப், அதனுடைய ஃபார்முலா நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், ஏ ஸ்கொயர். எதனால, ஒரு நம்பர் இன்னொரு நம்பர், இந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பரா இருக்கும், அளவு ஒரே மாதிரி இருக்கும். சோ அதை நம்ம மல்டிப்ளை பண்றத நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சரியாடா? சோ இதே மாதிரி 3 ஸ்கொயர்ஸ் இங்க இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 3 ஸ்கொயர்ஸ் 3, இங்கேயும் 3 இருக்கணும். ஓகே, ஹரிசான்டலா பார்த்தாலும் வெர்டிக்கலா பார்த்தாலும் அதே 3 கவுண்ட் இருக்கணும், 3x3. சோ 3 ஸ்கொயர், இதனுடைய வேல்யூ என்ன பண்ணுவோம், 3 இன்டு 3. மல்டிபிளிகேஷன் இஸ் நத்திங் பட் ரிப்பீட்டட் அடிஷன், அதை நீங்க பாத்திருப்பீங்க, கரெக்டா? சோ 3x3 என்னது, 3 வந்து 3 டைம் ஆட் ஆகுது.
ஓகே இங்க 2 cross 2 னா என்ன அர்த்தம் 2ன்ற நம்பர் ரெண்டு டைம் ஆட் ஆகுது அதுதான் அர்த்தம் கரெக்ட்டா சோ பாருங்க 2 plus 2 னாலும் 4 தான் 2 square னாலும் 4 தான் 3 cross 3 னாலும் 9 தான் 3 plus 3 plus 3 அப்படினாலும் 9 தான் கரெக்ட்டா 3 6 9 இங்க பாருங்க 3 cells இருக்குது இதுவே ரிப்பீட் ஆகுது அடுத்து 4 5 6 அடுத்து 7 8 9 சோ தேர் ஆர் டோட்டலி 9 cells கரெக்ட்டா இந்த 3 அப்படிங்கிறது ரிப்பீட்டடா ஆட் ஆகுது சோ நாம அததான் நாம என்ன பண்ணுவோம் மல்டிப்ளிகேஷன்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இப்போ இது மல்டிப்ளிகேஷன்லயே அடுத்து என்னது ஒரே நம்பர் ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுது அதுக்கு பேர் நம்ம என்னன்னு தனியா கொடுக்கறோம் ஸ்கொயர் நம்பர்ஸ் அப்படினு கொடுக்கறோம் சோ ஸ்கொயர் நம்பர்ஸ்னா இதுல யாரு இந்த 4 னு சொல்லி மல்டிப்ளை ஆ நமக்கு ஒரு நம்பர் கிடைச்சிருக்குது பாத்தீங்களா இத தான் நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்றோம் ஓகேவா 2 நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல மாட்டோம் 2 ஸ்கொயர் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் உங்களுக்கு என்னது ஸ்கொயர் நம்பர் சரியாடா அதனால 3 தான நம்ம ஸ்கொயர் பண்றோம் 3 இஸ் ஸ்கொயர் நம்பரா அப்படி ஒரு கன்ஃபியூஷன் கொண்டு வந்துராதீங்க நீங்க ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்றப்ப அதனுடைய ஆன்சர் வருது பாத்தீங்களா தட் இஸ் கால்ட் என்னது ஸ்கொயர் நம்பர் சோ உங்க புக் நம்ம ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம்டா உங்க புக் ரெஃபரன்ஸை பாத்துருவோம் அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்றத நாம அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு வருவோம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தனே பாருங்க இன்ட்ரோடக்ஷன் டு ஸ்கொயர் நம்பர்ஸ் னா அவங்க வரையிருக்கிற ஷேப்பே வந்து ஒரு ஸ்கொயர் தான் கரெக்ட்டா திஸ் இஸ் தி ஸ்கொயர் ஆஃப் சைடு 1 யூனிட் அப்படினு கொடுத்திருக்காங்க அப்ப அதனுடைய ஏரியா நம்ம எழுதுறப்ப நாம என்ன பண்ணுவோம் 1 into 1 1 ஐ ஸ்கொயர் பண்ணுவோம் சோ யுவர் ஆன்சர் will be 1 then this is a square of side 2 units this is also squared கரெக்ட்டா அப்ப 2 அப்படிங்கற நம்பரை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படினா நமக்கு என்ன கிடைக்கும் 4 அத நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கனா அது எத்தனை யூனிட்ஸ் இருக்கும் 4 யூனிட்ஸ் அப்படிங்கறது கரெக்ட்டா வரும் சோ இதே மாதிரி சிமிலரா 3 க்கு கொடுத்திருக்காங்க 3 ஸ்கொயர் இத நம்ம அந்த போனதுலயே பார்த்துட்டோம் சோ கீழ பாருங்கடாமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா அதுல வந்து ஸ்கொயர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருந்தாங்களா இப்போ இத எப்படி எழுதுறதுன்னு கொடுத்திருக்காங்க நான் இது முன்னாடியே நம்ம பார்த்துட்டோம் கரெக்ட்டா a ஸ்கொயர்ன்ற அந்த ஃபார்முலாலயே நம்ம பார்த்திருப்போம் இப்போ அதே மாதிரி தான் 4 அப்படிங்கறதோட ஸ்கொயர் கண்டுபிடிக்கறோம்னா 4 ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4 into 4 4 மல்டிப்ளைட் பை 4 which is equal to 16 கரெக்ட்டா சோ 16 இஸ் தி ஸ்கொயர் நம்பர் புரியுதாடாமா என்ன சொல்றேன்னு இந்த 2 at the top stands for squared அப்படினு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இதுதான் இந்த 2 எழுதுறோம் பாத்தீங்களா b சூப்பர் ஸ்கிரிப்ட் ஃபார்ம்ல மேல பவர்ல எழுதுறோம்ல சோ இதுதான் வந்து அந்த ஸ்கொயரை ரெப்ரசன்ட் பண்றது ஓகே அண்ட் இட் இன்டிகேட்ஸ் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி 4 அப்பியர்ஸ் இன் தி ப்ராடக்ட் இது இதையும் சொல்லியாச்சு 2 அப்படிங்கற நம்பர் இன்னொரு டைம் வந்து என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகும் இதோடயே 3 அப்படிங்கற நம்பர் இதோடயே திருப்பியும் மல்டிப்ளை ஆகுது சோ டோட்டலா எத்தனை டைம் இது நம்ம மல்டிப்ளிகேஷன் இங்க நடக்குது இந்த நம்பர் எத்தனை டைம் வருது அப்பியர் ஆகுது ரெண்டு டைம் அப்பியர் ஆகும் சோ அப்படினா நம்ம ஸ்கொயர்னு சொல்லுவோம் இதே 2 into 2 into 2 இப்படி மூணு டைம் மல்டிப்ளை பண்றோம்னா தென் வில் கோ ஃபார் கியூப் அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா 2 கியூப் அப்படினு சொல்லுவோம் இப்போதைக்கு நமக்கு அது தேவையில்லை நம்ம எதை மட்டும் பார்த்தா போதும் ஸ்கொயர் நம்பர்ஸ் மட்டும் இப்போதைக்கு பார்த்தா போதும் சோ ஸ்கொயர் அப்படினு இந்த 2 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படினா நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி நம்பர் இஸ் மல்டிப்ளைட் ஓகேவா அதாவது இங்க எத்தனை டைம் இது அப்பியர் ஆகுது ரெண்டு டைம் அப்பியர் ஆகுது சோ இங்க ரெண்டு டைம் இது மல்டிப்ளை ஆகுது ஒன்னோட ஒன்னு The numbers 1, 4, 9, 16 are all square numbers. நான் இது முன்னாடியே சொன்னேன். 1 square பண்ணீங்கன்னா ஒண்ணு 1 வந்து நீங்க square number சொல்லக்கூடாது. இத வந்து square பண்ணி ஒரு answer கிடைக்குது பாத்தீங்களா? That is called the square number. கரெக்ட்டா? 2 square அப்படினா இதனுடைய answer என்னது? 4. So this is the square number. 3 square அப்படினா இதனுடைய answer என்னது? 9. 3 into 3. That is equal to 9. So this is called the square number. Similarly, 4 square will be equal to 16 because 16 as the square number. So, in the answers, in the product, square numbers are being, we call it as, okay? Each of them is made up of product of the same two factors. ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி கொடுக்க போறாங்க ஓகேவா பட் டிஃபரெண்ட் வேஸ்ல கொடுக்குறாங்க என்ன சொல்லுவோம் நம்ம நார்மலா மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் படிக்கிறப்ப என்ன படிப்போம் இப்ப 2 டேபிள் படிக்கிறோம்னா 2 ones are 2, 2 twos are 4, கரெக்டடா 2 3s are 6 2 4s are 8 இப்படி படிப்போம் சோ இப்படி படிக்கிறப்போ நம்ம இந்த ரெண்டு மல்டிப்ளையர்ஸ் இருக்கறாங்க பாத்தீங்களா we call it as multiplier and multiplicand first multiplication படிக்கிறப்போ அப்படி படிச்சிருப்போம் பட் ஹையர் கிளாसेस போக போக ஜெனரலா we give it a name என்ன நேம் கொடுப்போம் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கற நேம் கொடுப்போம் எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்குதோ தோஸ் டூ நம்பர்ஸ் ஆர் கால்ட் ஃபேக்டர்ஸ் கரெக்டடா சோ 2 1s are 2 2 2s are 4
two threes are six அப்படினா இந்த ரெண்டு நம்பர்ஸ் அத நாம என்ன பண்ணுவோம் ஃபேக்டர்ஸ் அப்படினு சொல்லுவோம் கரெக்ட்டா இப்ப 6 ஓட ஃபேக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 and 3 8 ஓட ஃபேக்டர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 2 and 4 கரெக்ட்டா அப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ்க்கு எது ஃபேக்டரா அமையும்னு பாத்தீங்கன்னா ஒரே நம்பர் ப்ராடக்ட் ஆஃப் தி சேம் டூ ஃபேக்டர்ஸ் பாருங்க இதுல 2 cross 2 மட்டும் பாருங்களே 2 into 2 மட்டும் தனியா எடுத்து பாருங்களே இந்த 4 ஓட ஃபேக்டர்ஸ் நீங்க என்னன்னு சொல்லுவீங்க வெறும் 2 மட்டும்தான் அதே நம் ஃபேக்டர் தான் திருப்பி மல்டிப்ளை ஆயி உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ஆன 4 ன்ற நம்பரை கொடுக்குது கரெக்ட்டாமா சோ 2 into 2 both the factors are same இது ஒரு 1 mark மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படினா 1 markல கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் ப்ராடக்ட் ஆஃப் தி சேம் 2 ஃபேக்டர்ஸ் ரெண்டு டிஃபரண்ட் ஃபேக்டர்ஸோட ப்ராடக்ட்டா கண்டிப்பா ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்கவே இருக்காது ஏன்னா ஸ்கொயர் அப்படினாலே அந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பர் தான் சோ ப்ராடக்ட் ஆஃப் தி சேம் 2 ஃபேக்டர்ஸ் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க a natural number n is called a square number ஏதோ ஒரு நம்பரை நீங்க வந்து என்ன சொல்லணும் ஒரு ஸ்கொயர் நம்பர்னு சொல்றீங்க அப்படினா கண்டிப்பா அது எதை நம்ம எந்த கேட்டகரியில எடுக்கறோனா நேச்சுரல் நம்பர்ல தான் எடுப்போம் சரியாடா ஏனா 0 அப்படிங்கிறதுக்கு ஸ்கொயர் நம்பர் 0 ஹோல் நம்பர் இதுலயே தான் போய்டுவோம் சோ ஸ்டார்டிங் நம்பரே உங்களுக்கு எதில தான் பாக்குறீங்க 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படி தான் பாப்போம் சோ எந்த இத வந்து நம்ம சொல்றோம் a natural number because all natural number starts with 1 கரெக்ட்டா நீங்க வந்து ஹோல் நம்பர் அப்படினா 0 ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றோம் நேச்சுரல் நம்பர் அப்படினா தான் என்ன பண்ணுவோம் 1 ல ஸ்டார்ட் ஆகி வருது சரி இன்னால 8 ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கு நம்ம வந்து இன்டிஜர்ஸ் படிச்சிருப்போம் ரேஷனல் நம்பர்ஸ் படிச்சிருப்போம் கரெக்ட்டா அப்ப இன்டிஜர்ஸ் நம்ம ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்காதா அப்படினு ஒரு கேள்வி வரும் இன்டிஜர்ஸ்ன்றது எழுதலால ஏன் நேச்சுரல் நம்பர் தான் எழுதணும் அப்படிங்கற ஒரு கேள்வி வரும் ஸ்கொயர் பண்றப்போட இன்டிஜர்ஸ் அப்படினா புதுசா நமக்கு வர விஷயம் யாரு 0 இல்லாம 0 ஹோல் நம்பர்லயே பாத்துறோம் சோ 0 இல்லாம இன்னொரு புது விஷயம் நம்ம யார பாப்போம் -1 -2 -3 இப்படி சொல்லி நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் பாப்போம் இன்டிஜர்ஸ்ல புதுசா இந்த நெகட்டிவ் நம்பர்ஸ் நீங்க ஸ்கொயர் பண்றப்போ அந்த சிம்பலும் சேர்ந்து தானடா ஸ்கொயர் ஆகுது -1 தி ஹோல் ஸ்கொயர் -2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படிதான் ஸ்கொயர் ஆகுது சோ அதனுடைய ஆன்சர்ஸும் உங்களுக்கு என்னவாதான் வரும் பாசிட்டிவ்ல தான் வரும் மைனஸோட ஸ்கொயர் என்ன ஆகும் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அடுத்தது 1 ஸ்கொயர் என்னது 1 சோ பிளஸ் 1 தான் உங்களுக்கு ஆன்சரா வரும் இப்ப மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் அப்படினா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் மைனஸ் ஸ்கொயர் ஆறப்ப பிளஸ் ஆயிடுது அடுத்தது 2 ஸ்கொயர் ஆறப்ப அது நம்ம 4 னு சொல்றோம் சோ பாசிட்டிவ்ல தான் கிடைக்குது கரெக்ட்டா இந்த பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம என்ன கேட்டகரிக்குள்ள நம்ம இன்क्लूड பண்ணலாம் நேச்சுரல் நம்பர்ஸ்ல எடுக்கலாம் தானடா 1 2 3 4 எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் சொல்லுவோம் கரெக்ட்டாடா சோ அதனால a natural number n is called a square number ஒரு நம்பரை நம்ம எப்ப ஸ்கொயர் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க வந்து 4 9 25 16 இந்த நம்பர்லாம் நான் சூஸ் பண்றேன் நேச்சுரல் நம்பர்ஸ்ல நான் இந்த நம்பரலாம் சும்மா இப்போதைக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் எழுதுறேன் இதெல்லாம் நான் எப்ப ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம் அப்படினா இஃப் வி கேன் ஃபைண்ட் another natural number m such that n is equal to m square ஏதாவது புரியுதாடா டக்குன்னு படிக்கிறப்போ சரி நம்ம பொறுமையா பாப்போமா இஃப் வி கேன் ஃபைண்ட் another natural number நம்ம இன்னொரு நேச்சுரல் நம்பரை கண்டுபிடிக்கணும் சரியா ஃபார் எக்ஸாம்பிள் இங்க 2 3 4 5 னு சொல்லி இன்னொரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நான் இங்க எழுதுறேன் சோ இப்போ என்ன சொல்லிருக்காங்க நம்ம இன்னொரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் m டிஃபரண்ட் ஆன நம்பர்ஸ் பாருங்க இங்க 4 9 25 16 எடுத்துக்கேன் இங்க 2 3 4 5 னு எடுத்துக்கறேன் such that this n should be equal to m square பாருங்க இந்த black colorல எழுதி இருக்கதெல்லாம் நான் யாருக்காக கன்சிடர் பண்ணது ஃபர்ஸ்ட் n க்காக கன்சிடர் பண்ணது இந்த red colorல எழுதி இருக்கதெல்லாம் நான் யாருக்காக கன்சிடர் பண்ண நேச்சுரல் நம்பர்ஸ் m அப்படிங்கற வேரியபிள்காக கன்சிடர் பண்ண நேச்சுரல் நம்பர்ஸ் ஏனா நம்ம இந்த சென்டென்ஸ படிக்கிறோம் a natural number n n அப்படின்னு ஒரு நேச்சுரல் நம்பர் எடுக்கிறோம் எனி நேச்சுரல் நம்பர் ஓகேவா சும்மா ரேண்டமா செலக்ட் பண்ணுங்க இஸ் கால்ட் அ ஸ்கொயர் நம்பர் அதை வந்து நம்ம ஸ்கொயர் நம்பர்னு எப்ப சொல்லணும் அப்படின்னா இருங்க இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வராது எப்படி எக்ஸாக்டா நீங்க எழுதுனீங்கன்னு கேட்பீங்க சோ அதனால இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் நான் ரேண்டமா எழுதிடுறேங்க சோ இந்த ரேண்டமா எழுதியிருக்கோம் பாத்தீங்களா எனி நேச்சுரல் நம்பர் என் சோ அதனாலதான் நான் இப்படி வந்து நிறைய நம்பர்ஸ் ஆப்ஷனுக்கு எழுதியிருக்கேன் இத நம்ம எப்ப நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்லலாம் அப்படினா இஃப் வி கேன் ஃபைண்ட் another natural number சோ இங்க ஒரு செட் எழுதி இருக்க m ஓகே டிஃபரண்ட் நேச்சுரல் நம்பர் செலக்ட் பண்ணிருக்கேன் n = m square n = m square
அப்போ n-ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நான் சூஸ் பண்றேன்டா. n சைடுக்கு நான் எடுத்து வச்சிருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ்ல 4ன்றதை நான் சூஸ் பண்றேன். இந்த 4-ஐ நான் எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமாடா. பாருங்க 2 அப்படின்றத நான் இந்த m கேட்டகரியில வச்சு எடுத்துக்கிறேன்னா ஒரு இன்னொரு நேச்சுரல் நம்பர், இன்னொரு செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். சோ 4-ஐ நான் இப்படி 2 ஸ்கொயர்னு ரெப்ரசென்ட் பண்ண முடியுது அப்படின்னா this 4 is a square number. This 4 is called a square number. புரியுதாடா? So 4ன்றது natural number தான், 2 அப்படின்றது natural number தான். So ஒரு natural number இன்னொரு natural number ஓட square-ஆ represent பண்ண முடிஞ்சா that natural number is called என்னது? Square number. இப்ப 9 எடுக்கலாமா? நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்கிறதுல இங்க 9 எடுக்கலாமா? 9-ஐ நான் என்னன்னு represent பண்ணலாம்? 3 square அப்படின்னு எழுதலாம். 9 is a natural number and 3 is also a natural number. So, ஒரு natural number n, இது different variable. இந்த n, நான் இன்னொரு natural number, m அப்படின் எடுக்கிறான் அந்த variable. இன்னொரு natural number ஓட square ஆ represent பண்ண முடிஞ்சா, this n is called என்னது? Square number. கரெக்டாடா? இப்போ 4, 9, okay, நீங்க எடுக்கிறதுலாம் வந்து என்ன exact square ஆ represent பண்ண முடியுது? இப்போ 15 எடுத்து பாருங்க, சரியா? 15 எடுத்தோம் அப்படின்னா நம்மளால எக்ஸாக்டா ஒரு ஸ்கொயரை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டெட் நம்ம என்ன பண்ணலாம்? 3 × 5 அப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இங்க அந்த ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்ண முடியுதா? முடியல. சோ n சொல்லி ஒரு 15 அப்படின்ற ஒரு நேச்சுரல் நம்பர் செலக்ட் பண்றேன். பட் அதுக்கு m-ன்ற ஒரே நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரா என்னால ரெப்ரசென்ட் பண்ண முடியல. சோ 15 இஸ் நாட் அ ஸ்கொயர் நம்பர். புரிஞ்சுதாடா? சோ 15, 17, 18 இதெல்லாம் நம்மளால என்ன பண்ண முடியாது? Square-ஆ represent பண்ண முடியாது. So these three numbers we can't call it as a square number. But in the 25 பாருங்க என்னன்னு பண்ணலாம்? 5 square-னு represent பண்ணலாம். 16 என்னன்னு பண்ணலாம்? 4 square-னு represent பண்ணலாம். So any natural number n, if it can be expressed in the another form, புரியுதா? அதாவது இன்னொரு natural number-ஓட square-ஆ உங்களால represent பண்ண முடிஞ்சா then it is a square number. சோ இப்ப இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம பாத்திருக்கோம். கரெக்டாடா? ஒரு ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு பாத்திருக்கோம். ஸ்கொயர் அப்படின்னாலே ஜென்ரலா நமக்கு ஞாபகம் வரக்கூடிய நம்பர் யாரு? இந்த ஏ ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்முலா ஞாபகம் வரும். அதாவது நம்ம ரெண்டு சைடை மல்டிப்ளை பண்றப்போ தோஸ் டூ சைட்ஸ் வில் பி ஆஃப் சேம் மெஷர்மெண்ட். கரெக்டா? இந்த ஜென்ரலா நம்ம ஸ்கொயர் நம்பருக்கான ஒரு பேசிக். சோ இப்ப இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் இதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். சோ இதுல இந்த ஸ்கொயர் அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க? திஸ். இந்த மாதிரி பவர்ல எழுதுற 2 தான் நம்ம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? நம்பர் ஆஃப் டைம்ஸ் திஸ் நம்பர் அப்பியர்ஸ் இன் த ப்ராடக்ட். கரெக்டா? இப்ப 1 × 1 நீங்க எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றீங்களோ அந்த நம்பர் வந்து எத்தனை டைம் அப்பியர் ஆகுது அப்படின்றத ரெப்ரசென்ட் பண்றது தான். சோ 3 ஸ்கொயர்னு எழுதுறேன்னா 3 இந்த டைம் ரெண்டு டைம் அப்பியர் ஆகுதுன்றது. 4 × 4 ஸ்கொயர்னு எழுதுறேன்னா 4 அப்படின்றது ப்ராடக்ட்ல ரெண்டு டைம் அப்பியர் ஆகுதுன்றது அர்த்தம். சோ அத கொடுத்திருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் தி நம்பர் அப்பியர்ஸ் இன் தி ப்ராடக்ட். அத தான் வந்து இந்த 2 ரெப்ரசென்ட் பண்ணுது. 2 அட் தி டாப் இந்த சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதி இருக்கிறது. வி கால் இட் அ ஸ்கொயர். கரெக்ட்டா? ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது என்னது? நம்ம எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றோமோ அத நம்ம ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல கூடாது. வர ஆன்சர் இருக்கு பாத்தீங்களா? தட் வில் பி கால்ட் அஸ் தி ஸ்கொயர் நம்பர். சோ அடுத்து என்ன, இன்னொரு ஃபேக்ட் என்ன படிச்சிருப்போம்? The square number is made up of என்னது? Product of same two factors. ஏன்னா ஒரே நம்பர் தான் உங்களுக்கு ரெண்டு டைம் மல்டிப்ளை ஆகுது. அப்ப இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் என்னது? ஒரே ஆள் தான். கரெக்டா? சோ ப்ராடக்ட் ஆஃப் சேம் டூ ஃபேக்டர்ஸ். அடுத்தது என்ன ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க? n equals m square. இப்போ 64ன்ற ஒரு நம்பரை நீங்க ஸ்கொயர் நம்பர்னு சொல்லணும் அப்படின்னா, ஓகே, 64 வந்து ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில இருக்கும்? நேச்சுரல் நம்பர் தான். கரெக்டா? சோ இந்த 64 நான் ஸ்கொயர் நம்பர்னு சொல்லணும்னா நான் இது இன்னும் ஒரு நேச்சுரல் நம்பர், ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர், 64 கிடையாது, ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரா ரெப்ரசென்ட் பண்ண முடியணும். சோ 8 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 64. 8 × 8 வேல்யூ என்னதுடா? 64. சோ இந்த 64 ஐ கேன் ரெப்ரசென்ட் இட் இன் தி ஃபார்ம் ஆஃப் என்னது? ஸ்கொயர். இன்னொரு நேச்சுரல் நம்பரோட ஸ்கொயரா நான் ரெப்ரசென்ட் பண்ண முடியுது. சோ அப்ப 64 இஸ் a ஸ்கொயர் நம்பர் நான் கன்க்ளூட் பண்ணலாம். இப்போ 63ன்ற ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதை என்னால இந்த மாதிரி ஸ்கொயர்ல ரெப்ரசென்ட் பண்ண முடியல அப்படின்னா, இப்ப பாருங்க, இத நான் 3 × 21 அப்படி எழுதலாம். 3 × 21 ஒரே நம்பர் எனக்கு இங்க மல்டிப்ளை ஆகல. இது நான் பாருங்க 8 × 8 அப்படின்னு மல்டிப்ளை ஆகுது. அப்போ 63 என்னன்னு சொல்ல முடியாது, ஸ்கொயர் நம்பர்னு சொல்ல முடியாது. புரியுதாடா?
So, in your question, is 49 a square number? Yes, because it can be written as another 7 square. 49 and I am square number. 7 into 7. Product of same two factors. Correct? In the same number, now the end time product. 7 into 7. That is why represent 7 square. Represent. So, this 49 will be called as a square number. So, if you have a table, in the table, 1 learn 20 square. 1 square, 1. 2 square, 4. 3 square, 9. 4 square, 16. 5 square, 25. What is square square? What is the meaning? 6 square. What is the meaning? 6 into 6. 7 square is 7 into 7. So, 8 square, 9 square, 10 square. This is the 20 square. அதே மாதிரி நமக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்திருக்காங்க ட்ரை டு எக்ஸ்டெண்ட் தி டேபிள் அப் டு 50 நம்பர்ஸ் அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் இன்ட்ரோடக்ஷன கண்டினியூ பண்ணலாமா இப்போ 20 ஸ்கொயர் வரைக்கும் சில பேர் பை ஹார்ட்டட கூட வச்சிருப்பாங்க ஓகே டக்கன் 11 ஸ்கொயர் அப்படினா 121 18 ஸ்கொயர் அப்படினா 324 அப்படினு சொல்ல தெரியும் ஓகே இதே 50 ஸ்கொயர் வரைக்கும் நம்மால அந்த மாதிரி வந்து பை ஹார்ட்டட வச்சிருக்க முடியுமா சில பேருக்கு கஷ்டம் கரெக்ட்டா அப்ப நமக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும் டக்குன்னு இப்போ 49 ஸ்கொயர் அப்படினா கொஞ்சமாச்சு ஈஸி வேல இல்ல கொஞ்சம் டைம் ரிடூஸ் பண்ணியாச்சு நமக்கு அது கண்டுபிடிக்க தெரியணும் சோ 49 ஸ்கொயர் என்ன இல்ல 38 ஸ்கொயர் என்ன அப்படினு சொல்லி நாம என்ன பண்ணலாம் 50 நம்பர்ஸ் வரைக்கும் 50 ஸ்கொயர் வரைக்கும் ஒரு அளவு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு அப்புறம் நம்ம இன்ட்ரோடக்ஷன கண்டினியூ பண்ணலாம்டா ஓகேவா